हलो स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियर टुडे इन वीडियो नम्बर என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொது தேர்வு மாணவர்களுக்கான தனி தேர்வுகள் இன்று துவக்கம் இது பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிடிஎட் மாணவர்கள் வந்து தேர்வுகளை பற்றி கேட்டிருந்தீங்க டிடிஎட் ஃபர்ஸ்ட் இயர் டிடிஎட் செகண்ட் இயர் பிரைவேட் கேண்டிடேட்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோவையில் வந்து நடக்குது கோவையில் மொத்தம் ஒரு 33 மையங்கள்ல வந்து எழுதுறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு 33 மையங்களில் இன்று நடக்கிறது கோவை மாவட்டத்தில் துணைத் தேர்வு மாணவர்களுக்கான பொது தேர்வு மற்றும் தொடக்க கல்வி பட்டய தேர்வு இன்று முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வுகளை புதிய பாடத்திட்டத்தில் 9 தேர்வு மையங்களில் 1445 பேரும் பழைய பாடத்திட்டத்தில் 3 மையங்களில் 241 பேரும் எழுதுகின்றன 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வை புதிய பாடத்திட்டத்தில் 9 மையங்களில் 256 பேரும் பழைய பாடத்திட்டத்தில் 7 மையங்களில் 799 பேரும் 8ஆம் வகுப்பு தனித் தேர்வினை 3 மையங்களில் 332 பேரும் தொடக்க கல்வி பட்டய தேர்வை 2 மையங்கள் அதாவது தொடக்க கல்வி என்று அழைக்கப்படும் டிடிஎட் 2 மையங்களில் 106 பேரும் பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க தேர்வு பணியில் வினாத்தாள்கள் முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் அறை கண்காணிப்பாளர்கள் சொல்வதை எழுதுபவர்கள் மற்றும் பறக்கும் படையினர் உறுப்பினர் வழித்தடவுளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என சுமார் 1100 அலுவலர்கள் ஈடுபடுகின்றனர் ஸோ இந்த தேர்வுல கண்காணிக்க மொத்தம் 1100 அலுவலர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க தேர்வு மையங்களில் அரசின் வழிகாட்டுதலின்படி தேர்வுகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது டிடிஎட் மாணவர்கள் 11th, 12th, 10th, 8th மாணவர்களுக்கு சரிங்களா தேங்க்யூ